பிகிரா சைட்டர் செம்ம ஃபிலிம் இது. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எஃப்டிஎஃப்எஸ் வரோம், மறுபடியும் 10:30 ஷோ, மறுபடியும் 4:30 ஷோ, அவ்வளோ பிடிச்சிருக்கு படம் பார்க்குறது. குடிச்சா தப்பு, சுடிதார் போட்டால் தப்பு இல்லை, அந்த மாதிரி கான்செப்டாக அவங்களோட லைஃபை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறாங்க. அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அது. நாம என்ன பண்ண முடியும், நம்ம லைஃப்பை யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணால் நம்ம கேட்போம்ல. படம் என்னன்னா பாய்ஸ் பிடிக்கிறாங்க, தம் அடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணும்போது கேர்ள்ஸ் நாம்பியாக பண்ணக்கூடாது. அவங்க தாழ்மை வந்தது அவங்களுக்கு, நாங்களும் அடிப்போம், நாங்களும் தம் அடிப்போம், நாங்களும் குடிப்போம், நாங்களும் செக்ஸ் பச்சுப்போம். பட் இருந்தாலும் முத்த காய்ச்சல் அதிகமாக இருக்குது. இதில் வந்து ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்களும் வந்து உங்களுக்கு ஹீரோக்கு சரி சமமாக நாங்கள் பண்ணுவோன்றதை காமிச்சுக்கிறோம். ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் எஸ்டேட். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சென்னை ரோகிணி தியேட்டர் வாசலில் நிற்கிறோம். 90ml FDFS அந்த ஷோவுக்கு பப்ளிக் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த படத்தை அனிதா உதிப்பு இயக்கியிருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா குளிர் 100 அந்த படத்தை வந்து இவங்க முதல் முறையாக டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விசில் படத்தில் வந்து ஒரு அழகி அசுரான் பாட்டை பாடியிருக்காங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்டர்ஸில் அழகி அசுரான்ட்டு ஒரு டேக்லைன் வர மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த படத்தை எஸ்டிஆர் மியூசிக் பண்ணியிருக்காரு. நம்ம பிக் பாஸ் புகழ் ஓவியா வந்து நடிச்சிருக்காங்க. படம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஆடியன்ஸ் கேட்கலாம், வாங்க பார்க்கலாம். இது எதெல்லாம் தப்புன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் தப்பு இல்லை, இதுதான் பண்ண தப்பு அப்படி அந்த மெசேஜ் தான். அப்போ எதுவுமே தப்பு இல்லைன்னு சொல்லலை. குடிச்சா தப்பு, சுடிதார் போட்டால் தப்பு இல்லை, அந்த மாதிரி கான்செப்ட் தான். பேஸ்ட் ஆன் கேர்ள்ஸ் கேரக்டர், இட்ஸ் நாட் கைண்ட் ஆஃப் லைக் அடல்ட் ட்ரெண்ட், இட்ஸ் ஆப்வியஸ்லி இட்ஸ் அ கேர்ள் ரிலேட்டட் மூவி. எஸ்டிஆர் மியூசிக், இட்ஸ் ஆசம். ஐ திங்க் தட் மட்டை எஸ்டிஆர் கேமியோ பிரிச்சுட்டாங்க, சூப்பராக இருக்கு. சூப்பர் இல்லை ப்ரோ, இது வந்து 18+ லேடிஸ்க்கான படம் ப்ரோ. இது அந்த மாதிரி இது. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. இல்லை இல்லை ஃபேமிலியோட பார்க்க முடியாது. அது ஒருவேளை ஃபேமிலிக்கு வந்து பார்க்கலாங்கிற மைண்ட் செட் இருந்ததுன்னா அவங்க பார்க்கலாம். ஆமாம் அது அதான் ப்ரோ, அது வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ரோ. இப்போ அது அது எப்படி சொல்கிறதுனா, நாம் ஒரு விஷயம் பண்ணுறதுனால மற்றவங்க ஹேர்ட் ஆகுறாங்க அப்படின்னா அது தப்பு. ஸோ நம்ம பண்ணுற விஷயத்துலலாம் மற்றவங்க ஹேர்ட் ஆகலை அப்படின்னா அது வந்து தப்பு கிடையாது இல்லை. ஸோ இது வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். நீங்கள் பண்ணுறதுனால எனக்கு ஹேர்ட் ஆகுதுன்னா அது கண்டிப்பாக தப்புன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது அவங்க அப்படி இல்லாத போது அது வந்து தப்பு இல்லை தான். நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எஃப்டிஎஃப்எஸ் வரோம், மறுபடியும் 10:30 ஷோ, மறுபடியும் 4:30 ஷோ, அவ்வளோ பிடிச்சிருக்கு படம் பார்க்குறதுக்கு. ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு, ஒரு நாளைக்கு 3 ஷோ போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வரும் படம், வேறு லெவலில் இருக்கு. அது ஃபேமிலி பொறுத்து இருக்கு. என் ஃபேமிலிலாம் நான் கூப்பிட்டு வந்து பார்ப்பேன், அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. படம் பார்த்தா படம் மட்டும் பார்த்து அதுக்கப்புறம் அப்படியே போயிடணும். நம்ம எப்படி இருக்கோமோ அப்படிதான் இருக்கணும், அவ்வளோதான். பொண்ணு காட்டி எப்படி இருக்குன்னு நல்லா காமிச்சிடறாங்க. எல்லாரும் மறைச்சு காட்டுப்பாங்க, இப்படி இருக்காது அப்படி இருக்காது. பொண்ணுங்க நாலு பேர் சேர்ந்தா எவ்வளோ அமங்கலம் பண்ணுவாங்க, பப்ளிக்காக பண்ணுவாங்க. ஆனால் பொண்ணுங்க வந்து நாலு பேர் சேர்ந்தா பப்ளிக்காக பண்ண மாட்டாங்க. ஒரு வீட்லேயோ இல்லை ஃப்ரெண்டு கெஸ்ட் ஹவுஸ்லேயோ அந்த மாதிரி பண்ணுவாங்களே, அதை தான் காட்டியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்கு. பசங்க போது பொண்ணுங்களை அடிக்கிறது தப்பு இல்லையே, எல்லாருமே அடிக்கிறேன்னு சொல்லியே, அவங்கவுங்கள விருப்பத்தை பொறுத்து தானே இருக்கு. இது வந்து ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி இல்லை, அதோட நிறையாவே இருக்குது படத்தில். ஸோ ப்ளீஸ் போய் பாருங்கள். எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவியாவுக்கு வந்து ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும் அது. உண்மையிலேயே ஒரு ஒரு கம்பேக், பெரிய கம்பேக். ஆஸ் அ டீம் கண்டிப்பாக வந்து நல்லா பண்ணியிருக்கோம், போய் பாருங்கள். சொல்லவே தேவையில்லை. எஸ்டிஆர் லாஸ்ட்டில் வந்து கேள்விட்டாரு, மியூசிக்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. So STR fans, OVA fans, as a complete movie, எல்லாருக்கும் பிடிக்கும். ரெண்டு பேருக்கு காம்போசிஷன்ஸ் இருக்கா? யாரு? STR OVA. நீங்க படம் பாருங்க, அது ஒரு ட்விஸ்ட். ஓகே. படம் நல்லா இருந்து பிரதர், சூப்பரா இருந்து. படம் நல்லா இருந்து, பட் இருந்தாலும் முத்த காய்ச்சல் அதிகமா இருக்கு. முத்த காய்ச்சல் அதனால பசங்க வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். பட் இருந்தாலும் ஒரு கேர்ள்ஸ் இட்ட முடியாது, ஃபேமிலி இட்ட முடியாது. எல்லா படத்துக்கும் ஒரு ஃபேமிலி இருந்தால் அவங்களுக்கு வருமானம் வரும்.
படம் எடுத்துவங்க நடிச்சவங்க எல்லாம் தேட்டருக்கு எல்லாம் ஒரு பணம் வரும் அடுத்த படம் போவாங்க. இருந்தாலும் ஒரு ஃபேமிலி ஏற்ற முடியாது, ஒன்லி பசங்க வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம், கை தட்டலாம், மற்றபடி எந்த யூஸும் இல்லை. இதில் வந்துட்டு சும்மா அப்படி என்ஜாய்மெண்ட் பண்ணுறாங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஃபிகர சைட் அறிவிக்கிறது செம்ம ஃபிலிம் இது. படம் என்னன்னா பாய்ஸ் குடிக்கிறாங்க, தம் அடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணும்போது கேர்ள்ஸ் நாம்பியாக பண்ணக்கூடாது. அவங்க தாழ்மை வந்தது அவங்களுக்கு, நாங்களும் அடிப்போம், நாங்களும் தம் அடிப்போம், நாங்களும் குடிப்போம், நாங்களும் செக்ஸ் வச்சுப்போம். ஒருத்தனை வச்சுதான் அது கண்டி சொல்லுவோம். இப்போ வந்து மாற்றி மாற்றி வைக்கிறாங்க, அது என்ன சொன்னால் ஒருவேளை இந்த சட்டம் என்ன பண்ணுறாங்களோ இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றலாம் பிரதர், மூவி கொஞ்சம் மாற்றலாம். இல்லை படத்தில் வந்து மூணு சீக்வல் ரிலீஸ் பண்ணாங்க, ஒன்று வந்து பால், ஒன்று தேன், ஒன்று தேனா விருதுலாம், அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எப்படி இருக்குது? மூணுமாக இருக்குது பிரதர், பயணமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது.